விரைவு செய்திகள். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை நெருப்புமேடு பகுதியில் மாண்டஸ் புயல் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு 400,000 ரூபாய் நிவாரண நிதியை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சீனாவிலிருந்து மதுரைக்கு வந்த 36 வயதுடைய பெண்ணிற்கும் அவருடைய பெண் குழந்தைக்கும் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. ரிப்பன் கட்டட மாமன்ற கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை மேயர் மகேஷ்குமார், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, நிலைக்குழு தலைவர்கள், மண்டல குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய வனப்பணி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளவர்கள் ஜனவரி 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள மாதிரி ஆளுமை தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை அகில இந்திய குடிமை பணிகள் தேர்வு பயிற்சி மையம் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த மாதிரி ஆளுமை தேர்வில் பங்கு பெற விரும்புபவர்கள் தங்களுடைய விருப்ப கடிதத்தை டிசம்பர் 30 aicscc.gov@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியது. சமூக பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெறும் இந்த 2 நாள் போட்டி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் அமிர்தஜோதி தொடங்கி வைத்தார். இதில் 100,000+ மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு போட்டியின் இறுதியில் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. 2022-23 கல்வியாண்டின் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பிற்கான செய்முறை தேர்வுகள் ஜனவரி 2 முதல் தொடங்க உள்ளதாக சிபிஎஸ்இ வாரியம் தெரிவித்துள்ளது. செய்முறை தேர்வுகள், தேர்வு மதிப்பீடுகள் மற்றும் அக மதிப்பீடுகளை பிப்ரவரி 14 நடத்தி முடிக்க வேண்டும் என்று சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த 3 நாட்களில் 39 சர்வதேச பயணிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உருமாற்றமடைந்த கொரோனா வைரசின் தாக்கம் பல்வேறு நாடுகளில் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசு டிசம்பர் 24 முதல் விமான நிலையங்களுக்கு வரும் சர்வதேச பயணிகளை சோதனை செய்ய தொடங்கியது. அவ்வாறு சேகரிக்கப்பட்ட மாதிரிகளின் மொத்த எண்ணிக்கை 3,994 எனவும் அதில் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு 39 மாதிரிகள் முழு மரபணு வரிசைப்படுத்தல்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அசாமில் நாடாளுமன்ற சட்டப்பேரவை தொகுதிகள் மறுவரையறை செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2001 மக்கள் தொகை அடிப்படையில் இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது என்றும் வரும் ஜனவரி 1 முதல் மறுவரையறை செய்யும் பணி முடிவடையும் வரையில் அந்த மாநிலத்தில் புதிய நிர்வாக பதவிகள் உருவாக்கப்படக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம் பேரவையின் பதவிக்காலம் 2026 மே மாதம் முடிவடைகிறது. அங்கு மொத்தம் 14 மக்களவை தொகுதிகளும் 7 மாநிலங்களவை இடங்களும் உள்ளன. ஜம்முவின் சித்ரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை இணை இயக்குநர் முகேஷ் சிங், குடியரசு தினத்தையொட்டி பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகத்தின் பேரில் வந்த வாகனத்தை ஆய்வு செய்ததாகவும், அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும், இதையடுத்து நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், தொடர்ந்து அந்த பகுதியில் தீவிரவாதிகளை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.